வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.5 நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3 எனில் 7 ≤ மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் 6 - 8 ≤ 13 என காட்டுக. இங்கே இசட்டுக்கு நம்ம மட்டும் எடுத்துகிற 3 வருது, நம்ம இதை நிரூபிக்கணும். இதற்கு நம்ம புக்கில் 75 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பை நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், 2 கலப்பு எண்கள் கூடுதலில் இருக்குது, Z1 + Z2, இதுக்கு மாடுலஸ் இருக்குது. இதை நம்ம வலது பக்கம் எப்படி எழுதலாம்னா ≤ போட்டு தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் Z1 + மாடுலஸ் ஆஃப் Z2. இடது பக்கத்தில் எப்படி எழுதலாம்னா ≤ போட்டு தனித்தனியாக பிரித்து எழுதலாம், மைனஸ் போடணும், மாடுலஸ் ஆஃப் Z1 - மாடுலஸ் ஆஃப் Z2. இடது பக்கத்தில் மறக்காமல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாடுலஸ் போடணும். சரியா? இப்போ பாருங்கள், இதை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். Z1 - Z2 பிரித்து இதில் கொண்டு பிரதிட்டோம்னா நமக்கு தேவையான இந்த ஆன்சர் அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த இதில் இருக்குது Z + 6 - 8 இருக்கா, இந்த இசட்டை நம்ம Z1 எடுத்துக்கலாம். Z1 = Z, நமக்கு மாடுலஸ் மதிப்பு தேவை, அதனால் மாடுலஸ் ஆஃப் Z1 = மாடுலஸ் ஆஃப் Z. இடது பக்கம் மாடுலஸ் எடுத்தோம்னா வலது பக்கம் மாடுலஸ் வரணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 = என்ன, மாடுலஸ் ஆஃப் Z மதிப்பு கணக்கில் 3 கொடுத்துருக்காங்க, அந்த 3 நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், Z2 எதை வந்து நம்ம Z2 எடுப்போம், 6 - 8 ஐயை நம்ம Z2 எடுத்துக்கலாம். இதுக்கும் நம்ம மாடுலஸ் எடுக்க போகிறோம், மாடுலஸ் ஆஃப் Z2 = மாடுலஸ் ஆஃப் 6 - 8 ஐ. மாடுலஸ்னால் என்ன செய்யும், வர்க்கமூலம். வர்க்கமூலம் எடுக்க செய்யும் என்ன செய்வோம், மெய் எண்ணையும் கற்பனை எண்ணையும் வர்க்கப்படுத்தி கூட்டுவோம். அப்போ 6² + கற்பனை எண்ணெய் -8² = என்ன வரும் பாருங்கள், √6² - 36. 8 - 8 ரெண்டு தடவை எழுதி பாருங்கள், என்ன வரும், 64 + 64 = 100. 100க்கு வர்க்கமூலம் எடுத்துகிட்டோம்னா 10. இது வந்து எதோட மதிப்பு, மாடுலஸ் ஆஃப் Z2 மதிப்பு. இப்போ பாருங்கள், இந்த மதிப்புகளை கொண்டு போய் நம்ம பிரதியிட போகிறோம். பிரதி இல்லாமல் இதில் பிரதி இல்லாமல் பாருங்கள், Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 மதிப்பு 3 - மாடுலஸ் ஆஃப் Z2 மதிப்பு 10. இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, பிரதிட்டாச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து மாடுலஸ் போட்டோமா, <> மாடுலஸ் ஆஃப் Z1 மதிப்பு. Z1 மதிப்பு என்ன, Z + Z2 மதிப்பு என்ன பாருங்கள், என்ன எடுத்துருக்கோம், 6 - 8 ஐ. 6 - 8 ஐ மாடுலஸ் முடிச்சுக்கிட்டு <> மாடுலஸ் ஆஃப் Z1 மதிப்பு 3 + மாடுலஸ் ஆஃப் Z2 மதிப்பு 10. சுருக்கிடலாமா, மாடுலஸ் ஆஃப் 3 - 10 அப்படின்னா நமக்கு -7 வரும். மாடுலஸ் ஆஃப் இது எந்த மாற்றமும் இல்லை, Z + 6 - 8 ஐ. <> கூட்ட என்ன வரும் பாருங்கள், 13. 3 - 10 கூட்டினோம்னா 13. -7க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா +7 <> மாடுலஸ் ஆஃப் Z + 6 - 8 ஐ <> 13. பாருங்கள், இதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. அப்படியே 7 < 6 = மாடுலஸ் Z + 6 - 8 ஐ <> 13. இதை நம்ம நிரூபிச்சிட்டோம், 80 நிறுவப்பட்டது அல்லது நிரூபிக்கப்பட்டது, எப்படினாலும் எழுதிக்கங்க, நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.